தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்று 2021 பிப்ரவரி மாதம் 17 தேதி சாம்பல் புதன். இன்றைய நற்செய்தி வாசகம்: மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் துவக்கமாக சாம்பல் புதனை அனுசரிக்க திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தவக்காலம் அருளின் காலமாக அமைந்து இறைவனோடும் நம்மோடும் சக மனிதரோடும் நெருங்கிய உறவில் வளர நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுவது போல, ஜபம், தவம், தர்மம் இவற்றின் வழியாக உறவில் வளர்ச்சி காணவும் வாழ்வில் நிறைவு அடையவும் இத்தவக்காலம் நமக்கு உதவுகின்றது. ஜபம் மற்றும் தியானம் திருப்பலி வழியாக இறைவனை நெருங்கி வரவும் இறை ஒன்றிப்பில் நிறைவு காணவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தவம் மற்றும் நோன்பின் வழியாக சுய கட்டுப்பாடு கொண்ட மனிதர்களாக நாம் மாறவும் சோதனைகளை வென்று சுயத்தில் வளர்ச்சி கண்டு இறைவன் விரும்பும் முதிர்ச்சியை நாம் அடையவும் அறிவுறுத்தப்படுகின்றோம். தானம் தர்மத்தின் மூலம் அயலாரையும் அகிலத்தையும் அன்பு செய்யவும் தன்னலம் தவிர்த்து அனைவர் நலம் நாடவும் பிறரை மன்னிப்பதன் வழியாக பிறரோடு கொண்டுள்ள உறவில் வளர்ச்சி காணவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனின் இரக்கத்தை பிறருக்கு வழங்கி சகோதர உணர்வோடு சக மனிதர்களையும் இயற்கையையும் நேசிக்கும் நல் உள்ளம் பெற இத்தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. இம்மனமாற்றத்தின் காலத்தின் முக்கியத்துவம் உணர்ந்து நமது ஜப, தவ, தர்ம வாழ்வின் மூலம் இறை உறவிலும் இயற்கையோடு கொண்டுள்ள உறவிலும் சக மனித உறவிலும் உயர்வு காண இன்றைய நாளில் உறுதியெடுப்போம். இறைவன் இத்தவக்காலத்தில் தமது இரக்கத்தையும் அன்பையும் நம் மீது பொழிந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.